ஐல க்ளோஸ் அப்ல காமிச்சி வி சீமாயா சொல்ல முடியுங்க உங்க தாத்தா அச்சு பாருங்க என்ன சாப்பிடுறீங்க நின்னிக்க அம்மா கமிங்க கமிங்க கமி அமி நல்லா இருக்கா நல்லா இருக்கா டேய் எல்லாத்தையும் வா அச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே சேந்தி கிச்சன் பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ரிப்பேராக எல்லாமே ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா குற்றாலம் தான் நாங்கள் போகிறோம். வருஷம் வருஷம் நாங்கள் கிளம்பிடுவோம். அதே மாதிரி அக்கா ஃபேமிலி, ரெண்டு அக்கா ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிடுவோம். அதுக்கு முந்தின நாளே பார்த்தீங்கன்னா கேமராலாம் எடுத்து சார்ஜெலாம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தின நாளே இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து வச்சு அரைச்சிடலாம், எடுத்து வச்சு வச்சா போதும், மற்றபடி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு முந்தின நாள் இது வந்து முந்தின நாள் நைட்டு குற்றாலம் நாளைக்கு போகிறோம்னா முந்தின நாள் நைட்டே நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேராக எல்லாமே பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இது பார்த்திங்கன்னா மசாலா ஜாமான் இருக்குது, யூஸும் த்ரோ டம்ளர்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அரிசி, வத்தல், பிரியாணி தான் ஆக்சுவலாக நாங்கள் போடணும்னு பிளான். பிள்ளைங்க எல்லாருமே பிரியாணி பிரியாணி பிரியாணி, ஒரே பிரியாணி தவிர எங்களுக்கு எதுவுமே சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளும் பிரியாணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு தான் சரி ரைட்டு பிரியாணியே போட்டுடலான்ட்டு பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் முந்தின நாள் எடுத்து வச்சாச்சு. இலை எல்லாமே, அப்புறம் வந்து காஃபிலாம் அங்கே போடலாம் அப்படின்ட்டு சீனிலாம் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு காலையில் கட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். முந்தின நாள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். முந்தின நாள் பாருங்கள் நான், அக்கா, அப்புறம் அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், எங்கள் அக்கா பொண்ணு எல்லாருமே நல்லா ஜாலியாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வீடியோக்காண்டி காமிக்கிறாங்க, அப்படி இஞ்சி பூண்டு அரைக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி காமிச்சிட்ருக்காங்க. ஒரே ரகல தான் ஜாலியாக. இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம், லக்கேஜ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சூப்பராக நம்ம கிளம்பிடலாம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது என்ன எப்படின்னு நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு ஆர்கே சென்னி கிச்சன். இப்போ ஜாலியாக நாங்கள் எங்கே போகிறோம்னா குற்றாலம் போகிறோம். பாருங்கள் பெருமாள்லாம் ரொம்ப குஷியாக இருக்காங்க. இப்போ வேனும் வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆகிட்டு, கொஞ்சம் 5 மணிக்கே நாங்கள் கிளம்புன்ட்டுருந்தோம். ஆனால் பாருங்கள் வேன் டிரைவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. இப்போ வேன் வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம், குற்றாலத்தில் போய் நம்ம மீட் பண்ணலாம். பாய். வேன் பாருங்கள் அந்த நிற்கதில், வேன்லாம் வந்துட்டு எல்லாமே லக்கேஜ்லாம் ஏற்றிட்டுருக்கோம். அக்கா வீட்டில் ரெண்டு எல்லாருமே அவங்கவுங்க லக்கேஜ் எல்லாமே ஏற்றிட்டுருக்காங்க. நான் நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக்கேஜ் பேக்லாம் இருந்துச்சு, நம்மளும் அப்படியே எடுத்துகிட்டு வேன் கிளம்பிடலாம். நாங்கள் வேனுக்கு கிளம்பிட்டு போவோம். தம்பி இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கேஜ்லாம் ஏற்றியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க. இது வந்து சின்னக்காவோட ஹஸ்பண்டு, அவங்க தான் லக்கேஜ்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. பெரியக்கா ஹஸ்பண்டு இந்த பின்னாடி நிற்காங்கல்ல அவங்க தான். அப்புறம் அப்படியே வேன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு அச்சு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டாக எங்கள் கூட அவுட்டிங் வர்றாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஜாலி, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அவன் ஏதோ எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு பாருங்கள், கூட்டாய் விட்டுட்டுருக்கான் தம்பி. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடணும் அப்படின்ட்டு டீசல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். வேனில் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே பிள்ளைங்க ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அச்சு பாருங்கள் இப்போ நல்லா தூங்கிட்டான் அவன். அந்த அவ்வளோ சவுண்ட்லேயும் பாருங்கள்
நல்லா தூக்கம், மடியிலே படுத்து அப்படியே தூங்கிட்டான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ தான் நாற்று பாவியிருக்காங்க, நல்லா பச்சை பசைன்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே நேச்சுரல் இருந்துச்சு அந்த இடம்லாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலையுமே சாப்பிடல, ரன்னிங்கில் அங்கே போய் ஆலங்குளத்துலேயோ இல்லை குற்றாலம் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் இடம் இருக்கும், நிறைய இடம் இருந்துச்சு. நாங்கள் வருஷம் வருஷம் போகிறதுனால எங்களுக்கு நல்ல இடம், எல்லாமே எங்களுக்கு பழக்கம் உள்ள இடம் தான். அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம். அங்கே பாருங்கள் பெருமாள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க. மயில க்ளோஸ் அப்ல காமிச்சு வீடியோ எடுத்து இப்படி எடு. காலையில டிஃபனுக்கு பாத்தீங்கன்னா வடை சம்சா அந்த மாதிரி வேணும் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. ரன்னிங்லேயே போற வழியில பாத்தீங்கன்னா ஆலங்குளம் பக்கம் நினைக்கிற இடம் எனக்கு சரியா என்ன பேருன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா பட்டி வடை சம்சா எல்லாமே இங்கே பாருங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் அங்கே வேன் விட்டுட்டு இங்கே தான் வந்து பிள்ளைங்க எல்லாருமே என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க. இப்போது ஆனாலும் பாருங்கள் அவ்வளோ பொருட்களை நாங்கள் வேன்லேயே வச்சு பார்த்திங்கன்னா வடைலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கொஞ்சம் பசிச்சுட்டு எப்படியாவது கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் பசிச்சுட்டு. டைம் பார்த்திங்கன்னா 8:30 இருக்கும், சாப்பிட்றலாம். ஏன்னா குட்டி குட்டி பிள்ளைங்க பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா பசி தாங்கவே மாட்டான் அவனுக்கு, கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கு வீட்டில்னா சாப்பிட்ருவான். அதுமாரி அச்சும் பார்த்தீங்கன்னா இட்லி ஊட்டணும் அவனுக்கு, சரி அப்படின்ட்டு ஓரமாக வண்டி நிப்பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நேச்சுரலாக இருக்குது. ஆனால் நான் அதை வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மரங்கள்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ரொம்ப அழகாக பெர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் எண்டு வர கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணியாச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுக்கு பக்கத்திலே நிற்போமா அப்போ தான் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு தம்பி எல்லாருமே சொல்லிட்டாங்க. சரின்னு ஓரமாக நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு இப்படி சாப்பிட தான் ஆரம்பிக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம என்ன என்ன நடக்குன்னு பார்த்துடலாம். அங்கே வரல நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் பிரெட் சாண்ட்விச் போட்டு கொண்டு போயிருந்தேன். பெரியக்கா வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி பொடி எல்லாம் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. சின்னக்கா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வெங்காய தொக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து வெஜ் ரோல் வந்து எங்கள் அக்கா பொண்ணு பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டாச்சு. ரொம்பவே நேச்சுரலாக நல்ல பசி எங்களுக்கு, ஏன்னா அந்த அவுட்டிங் போனாலே மேக்ஸிமம் எல்லாருக்குமே கொஞ்சம் பசி இருக்க தான் செய்யும். நல்லா திருப்தியாக எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாருங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக குற்றாலம் தான். குற்றாலத்தில் போய் நம்ம என்ன நடக்கு, எப்படி குளிக்கிறோம், தண்ணி பார்த்திங்கன்னா சரியான தண்ணி, அந்த இடங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக நல்லா நேச்சுரலாக வாழைலாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங்லேயே போகிற வழியில் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுக்கணும். நாங்கள் வந்து சிக்கன் எதுவுமே எடுக்கலை, போகிற வழியில் அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சிக்கன் எடுக்கணும். அப்புறம் வந்து தயிர், சம்பளுக்கு வந்து தயிர் வாங்கலை, ஏன்னா இங்கேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் புளிச்சிரும்னு அக்கா சொல்லிட்டாங்க பெரியக்கா. அதனால நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் குற்றாலம் குளிக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்கே சேந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் குற்றாலத்தில் சந்திக்கலாம். பாய்.